அசத்தலான அட்டகாசமான வீட்டு உபயோக பொருட்கள் வாங்க நம்பிக்கையான பிராண்ட் சௌபாக்கியா. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். அமாவாசை டு நாகராஜச்சோழன் நிகழ்ச்சியில மீண்டும் இந்த வாரம் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. போன வாரம் எஸ்பி வேலுமணியை வச்சு இந்த நிகழ்ச்சியை பண்ணியிருந்தோம். அதுக்கு நீங்க நிறைய வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. உங்க சைடு மட்டும் கிடையாது, திமுக சைட்லேருந்து ஏகப்பட்ட வரவேற்பு வந்திருந்தது. என்னன்னா, எங்க அதிமுகவில் மட்டும்தான் அமாவாசை நாகராஜச்சோழன்லாம் இருப்பாங்களா, எங்கள் கட்சியிலையும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள பற்றி ஏதாவது பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக குமுறினாங்க. பாவம், எத்தனை வருஷ கவலையோ என்னவோ. அதனால் இந்த தடவை திமுகவுடைய முக்கிய புள்ளியை ஒருத்தரை நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். திமுகவில் அப்படி அமாவாசையாக இருந்து நாகராஜச்சோழனாக வளர்ந்தவங்க யாருன்னு ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து அடுக்கி வச்சோம்னா அண்டர்டேக்கர் ஹைட் அளவுக்கு போகுது. அவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் உச்சியில் யாரா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னைக்கு மிக அருகிலிருந்து ஒரு பயங்கரமான சத்தம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. என்ன சொல்கிறாங்கன்னா, கோயம்புத்தூரில் எஸ்பி வெலுமணி எப்படி ஒரு பெரிய தலைக்கட்டோ, அதே மாதிரி விழுப்புரத்தில் எங்கன்னந்தான் பெரிய தலைக்கட்டுன்னு சொல்கிறாங்க உடன்பிறப்புகள். இங்கே அவரை மீறி ஒரு அணுவும் அசையாது அப்படிங்கிறாங்க. எங்கே அசைஞ்சாதான் முடிச்சு விட்றாப்புல அப்படின்னு ஒரு பெரிய பில்டப்பே கொடுக்குறாங்க. அவங்க கொடுத்த பில்டப்போட அண்ணன் ஒரு பில்டப் கொடுத்தாரு பாருங்க. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எல்லா அமைச்சர்களும் ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, நம்ம மட்டும் சும்மாவே இருக்க மேடா, ஏதாவது பண்ணணும் மேடான்னு அண்ணன் யோசிக்க, அவசர அவசரமாக கண்டுபிடிச்சிட்டேன்னு ஒரு ப்ரெஸ் மீட் வைக்க, அந்த ப்ரெஸ் மீட்டில் ஒரு பாடப்புத்தகத்தை காட்டி திமுகவை பற்றி தப்பாக எழுதியிருக்காங்கன்னு அதில் சொல்ல, பின்னாடி இருந்து அண்ணன் சட்டையை பிடிச்சி ஒருத்தன் இழுக்க, என்னடா ஆச்சுன்னு அண்ணன் பிடிச்சி கேட்க, அந்த புக்கு எழுதுனதே நான் தானே, நம்ம ஆட்சி காலத்தில் தானே வெளியாச்சு அப்படின்னு சொல்ல, என்கிட்ட சரசம் பண்ணுறதுக்குன்னே வருவீங்களாடா. மனுஷன் இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு இருப்பான், போவியா அப்படின்னு ப்ரெஸ் மீட்டே கெத்தாக முடிச்சுட்டு வந்தவரை நம்ம அண்ணன். கலைஞருக்கு எப்படி ஒரு பேராசிரியர் அன்பழகனோ, அதே போல் ஸ்டாலினுக்கு இந்த பேராசிரியர்னு சொல்கிறாங்க. யார் சொன்னது? அது அவரே தான் சொல்லிட்டாரு. ஆனால் இந்த பேராசிரியர் ப்ரொஃபஸர் வேற மாதிரி. உமனாட்டினோ உசாலாகிட்டோ உபெல்ல சா பெல்ல சா பெல்ல சா சா சா. இப்படி விழுப்புரம் மாவட்டத்தில் ஏகப்பட்ட ஆட்களுடைய அரசியல் வாழ்க்கையை முடிச்சு விட்டவர் இந்நேரம் யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாம், நம்ம பார்க்க போகிறது உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியை பற்றி தான். அரசியல் என்ட்ரி. விழுப்புரம் மாவட்டம் டிஎடையார் கிராமத்தில் 1950 ஆகஸ்ட் மாதம் 19 பிறந்தவர் பொன்முடி. பொன்முடியோட பிறந்தவங்க மொத்தம் 8 பேர். அம்மா அப்பா ரெண்டு பேரும் ஆசிரியர்கள் அப்படிங்கிறதால பொன்முடியும் எம்ஏ வரலாறு, எம்ஏ பொது நிர்வாகம், எம்ஏ சமூக அறிவியல், பிஎட், பிஜிஎல், பிஹெச்டி இப்படி பல முனைவர் பட்டம் வாங்குறாரு. பல மேற்படிப்புகளுக்கும் சொந்தக்காரராகிறாரு. கல்லூரியில் படிக்கிற காலத்திலேயே திமுக மாணவரணியில் இணைஞ்ச பொன்முடிக்கு அப்போ மாநில மாணவரணி துணை செயலாளராக இருந்த செஞ்சி ராமச்சந்திரன், தென்னார்காடு மாவட்ட மாணவரணியின் முக்கிய புள்ளியான ஏஜி சம்பத் ஆகியோருடைய அறிமுகம் கிடைக்குது. சைதாப்பேட்டை தொகுதியில் அப்போ திமுக தலைவர் கருணாநிதி போட்டியிட அந்த பிரச்சாரத்துக்கு போன செஞ்சி ராமச்சந்திரன் பொன்முடியையும் கூட்டிட்டு போறாரு. அப்படியே கட்சியின் முக்கிய புள்ளிகளோட அறிமுகம் கிடைக்குது பொன்முடிக்கு. அதுக்கப்புறம் அரசு வேலை கிடைக்க 1989 வரைக்கும் பேராசிரியராகத்தான் வேலை செஞ்சாரு பொன்முடி. எம்எல்ஏ வாய்ப்பு. 1989 சட்டமன்ற தேர்தலில் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட முன்னாள் எம்எல்ஏ கூப்பா பழனியப்பன் சீட் கேட்க, எங்கே அவர் ஜெயிச்சா தன்னோட வளர்ந்துருவாரோ, அமைச்சர் பதவி கிடைக்காம போயிடுமோன்னு யோசித்த விழுப்புரம் மாவட்ட செயலாளர் செஞ்சி ராமச்சந்திரன் தன்னுடைய ஜூனியர் ஒருத்தரை நிறுத்தலாம்னு முடிவு பண்ணுறாரு. நம்ம சொல்கிற பேச்சை கேட்குற ஆளாக இருந்தால் நல்லா இருக்கும்னு முடிவு பண்ணுறாரு. அப்போது கல்லூரியில் பேராசிரியராக வேலை பார்த்துட்டு இருந்த பொன்முடியை வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வர சொல்லி எம்எல்ஏ சீட்டையும் வாங்கி கொடுத்துட்றாரு. தன்னை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் அப்துல் லத்தீப்பை விட 20,000 மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாரு பொன்முடி. அடுத்த அமைச்சர் லக். தேர்தல் முடிவுகள் வெளியாகவே திமுகவுடைய தென்னார்காடு மாவட்ட பிரதிநிதியாக செஞ்சி ராமச்சந்திரனுக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும்னு கட்சி நிர்வாகிகள் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அமைச்சராகும் யோகம் அடித்தது என்னவோ பொன்முடிக்கு. கட்சியில் இருக்கிற சீனியர்களை விட புதுசாக ஒரு டீமை கிளம்பிருக்க கருணாநிதி முடிவெடுக்க நிறையா படித்த பொன்முடி அந்த இடத்துக்கு டிக் ஆகிறாரு. செஞ்சி ராமச்சந்திரனுக்கு செக். 1989 அமைச்சராகிறார் பொன்முடி. 1991 ஜனவரியில் திமுக ஆட்சி கலைக்கப்படுது. ஆனால் இந்த 2 கேப்பில் தனக்கென ஒரு பெரிய ஆதரவு வட்டத்தையே உருவாக்கிட்டார். அப்படியே அப்போ 1000 தொகுதி எம்எல்ஏவாகவும் கழக இளைஞரணி செயலாளராகவும் இருந்த ஸ்டாலினோடவே நெருக்கம் ஏற்படுது. அதை காரணம் சொல்லியே மாவட்டத்தில் தனக்கான ஒரு தனி செல்வாக்கையை உருவாக்கிடுறாரு. தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைச்சு கொடுத்து எம்எல்ஏ சீட்டு வாங்கி கொடுத்த செஞ்சி ராமச்சந்திரனுக்கு எதிராகவே செயல்பட தொடங்குறாரு.
ஏதாவது கூட்டம்னா செஞ்சி ராமச்சந்திரனை பல மணி நேரம் காக்க வச்சு தன்னுடைய அரசியல் சித்து வேலைகளை தொடங்குறாரு. அதோட தொடர்ச்சியா 92 நடந்த உள்கட்சி தேர்தலில் மாவட்ட செயலாளரா போட்டியிட்ட செஞ்சி ராமச்சந்திரனை தோற்கடிக்க தீவிரமா களத்துல இறங்குறாரு பொன்முடி. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஏஜி சம்பத்தை அவருக்கு எதிராக நிறுத்தி எல்லா ஒன்றியத்திலையும் பொன்முடியே செலவும் செய்யறாரு. ஆனாலும் தலைமையோட தலையீட்டால செஞ்சி ராமச்சந்திரனே மீண்டும் மாவட்ட செயலாளர் ஆகிறாரு. இருந்தாலும் பொன்முடியோட அட்ராசிட்டிஸ் மட்டும் நிக்கவே இல்லை. பொருளாதார வளர்ச்சி மற்றும் ஏஜி சம்பத்துக்கு நெருக்கடி. 93 திமுகவை விட்டு பிரிஞ்ச வைகோ தனிக்கட்சி ஆரம்பிக்க செஞ்சி ராமச்சந்திரனும் அவரோட போயிடுறாரு. காலியான மாவட்ட செயலாளர் பதவியை எப்படியாவது பிடிச்சிடணும்னு கருணாநிதி குடும்பத்தினர் மூலமா பல காய்களை நகர்த்துறாரு பொன்முடி. ஆனாலும் வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த செஞ்சி ராமச்சந்திரனுக்கு பதிலாக வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த ஏஜி சம்பத்தை மாவட்ட செயலாளராக அறிவிக்கிறது திமுக தலைமை. ஏற்கனவே செஞ்சி ராமச்சந்திரனுக்கு எதிராக என்னவெல்லாம் அரசியல் சித்து வேலை செஞ்சாரோ அதையெல்லாம் ஏஜி சம்பத்துக்கு எதிராகவும் செய்ய ஆரம்பிக்கிறாரு பொன்முடி. மாவட்ட செயலாளரான ஏஜி சம்பத்துக்கே தெரியாம ஸ்டாலினை அழைச்சு கூட்டம் போடுறது, வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து வைக்கிறதுன்னு தன்னோட ஆளுமையை நிலை நிறுத்துறாரு. 1996 திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர கருணாநிதி குடும்பத்துல தனக்கிருந்த செல்வாக்கின் மூலமா போக்குவரத்து, நெடுஞ்சாலை, பெருநகர வளர்ச்சி ஆகிய துறைகளுக்கு அமைச்சராகிறாரு பொன்முடி. பொருளாதார ரீதியா பொன்முடி உச்சகட்டத்துக்கு போனது இந்த காலகட்டத்துலதான் சொல்றாங்க விழுப்புரம் மாவட்ட உடன்பிறப்புகள். கூடுதலா அவங்க சொன்னது என்னன்னா, முதல் முறை அமைச்சராகிறதுக்கு முன்னாடி வாடகை வீட்டுலதான் இருந்தாரு பொன்முடி. ஆனா அமைச்சரான கொஞ்ச நாள்லயே சொந்தமா வீடு கட்டி அழகிரிய வச்சு கிரகப்பிரவேசமும் பிரம்மாண்டமா நடத்தினாரு. இரண்டாவது முறை அமைச்சரான பின்னாடி பொருளாதார ரீதியா உச்சத்துக்கே போயிட்டாரு. சிகா மேல்நிலை பள்ளி, சிகா மேலாண்மை அறிவியல் கல்லூரின்னு 100 ஏக்கர்ல கல்விக்கூடங்களை கட்டிட்டாரு. அவர் மட்டும் இல்ல, அவருடைய சொந்தக்காரங்களும் நெடுஞ்சாலை துறையில பல கோடி ரூபாய் சம்பாதிச்சதா சொல்றாங்க உடன்பிறப்புகள். மாவட்ட செயலாளர் ஸ்கெச். 97 திரும்பவும் மாவட்ட செயலாளர் தேர்தல் வர ஏஜி சம்பத்தின் ஆதரவாளர்களை ஸ்டாலினின் பெயரை சொல்லி மிரட்டி தன் ஆதரவாளர்களா மாற்றி கட்சியோட மாவட்ட செயலாளர் ஆகி மாவட்டத்துல தனக்கு மட்டுமே செல்வாக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறாரு பொன்முடி. அதுக்கப்புறம் விழுப்புரம் மாவட்ட திமுகவில் பொன்முடி வச்சதுதான் சட்டம், அவர் சொல்வதுதான் வேதம், அவர் கை காட்டுபவருக்கே பதவி. கட்சி நிர்வாகிகள் மத்தியில ஒட்டுமொத்தமா ஆளுமையை செலுத்துறாரு பொன்முடி. இது பத்தி உடன்பிறப்புகள் சொல்றது என்னன்னா, கட்சியில யாரையுமே மதிக்கிறதில்ல, கண்டபடி பேசுவாரு, அவருக்கு பிடிக்காதவங்கள வளரவே விடமாட்டாரு, தனக்கு வேண்டப்பட்டவங்களா பார்த்து பொறுப்பு கொடுப்பாரு. ஏஜி சம்பத் முகையூர்ல நின்று ஜெயிக்க கூடாதுன்னு பாமகவோட டீல் போட்டு 2006 பாமகவுக்கு அந்த தொகுதியை ஒதுக்க வச்சாரு. அதனால கடுப்பான ஏஜி சம்பத் அந்த தேர்தல சுயேட்சையா போட்டிட்டாரு. எப்படியோ மாவட்டத்துல தனக்கு இணையான ஆளா இருந்த ஏஜி சம்பத்தை கட்சியை விட்டு வெளியேத்த காய் நகர்த்தி ஜெயிச்சிட்டாரு பொன்முடி. அவருக்கு எதிராக தலைமையில புகார் சொன்னா அறிவாலயத்துல வேலை செஞ்ச அவருடைய சொந்தக்காரர் ஜெயக்குமார் மூலமாகவும் ஸ்டாலின் மூலமாகவும் அதை சரி பண்ணிட்டு வாருன்னு சொல்றாங்க உடன்பிறப்புகள். 2006 திமுக ஆட்சியிலையும் அவருக்கு உயர்கல்வி மற்றும் கனிம வளத்துறை ஒதுக்கப்படுது. அவருடைய பொருளாதாரம் மீண்டும் ராக்கெட் வேகத்துல உயருதுன்னு சொல்ற உடன்பிறப்புகள் வேறு சில விஷயங்களையும் சொன்னாங்க. விக்கிரவாண்டியில கல்லூரி, சென்னை வேளச்சேரியில மருத்துவமனை, புதுச்சேரியில ஹோட்டல் அப்படின்னு அடுத்தடுத்து பல தொழில்களுக்கு அதிபதியானாரு பொன்முடி. சிதம்பரம், தேனி, காரைக்குடி, துபாய்னு பினாமி பேர்ல பல 1000 கோடி சொத்துக்களை வாங்கி குவிச்சிட்டாரு. கனிம வள அமைச்சரா இருந்ததால தன் மகன் பேர்லயே செம்மன் குவாரி எடுத்து பல கோடிகளை சம்பாதிச்சிட்டாரு. 2011 தேர்தல் தோல்விக்கு பிறகு கட்சியில புதுமுகங்களை கொண்டு வரணும்னு கட்சி உத்தரவிடுது. அதனால தன் மகனையே அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுறாரு. விழுப்புரம் மாவட்டத்துல ஒப்பந்த பணியோ கட்சி பொறுப்போ அவர் மகன் கை காட்டுற ஆளுக்கு தான் போகும். கட்சிக்காரங்க யாராவது எதிர்ப்பு குரல் கொடுத்தா இருக்கவே இருக்காரு ஸ்டாலின். அவர் பேரையே சொல்லி எல்லா காரியத்தையும் சாதிச்சிடுறாருன்னு சொல்றாங்க பரிதாபமா. கட்சி வளரவே இல்லையே. விழுப்புரம் மாவட்டத்துல தான் வளர்ந்த அளவு கட்சியை வளர்க்க அவர் பாடுபடவே இல்லை. அதுக்கு காரணம் யாரும் தன்னை மீறி வளர்ந்துருவாங்களோ அப்படின்ற பயம்தான் சொல்றாங்க உடன்பிறப்புகள். அதோட அவங்க சொல்றது என்னன்னா, 2019 விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தோல்விக்கு பிறகு வன்னிய சமூகத்தைச் சேர்ந்த ஒருத்தரை மாவட்ட செயலாளராக போடணும்னு மேலிடம் உத்தரவிடுது. கட்சியில ஆக்டிவா பல பேர் இருந்தாலும் 89 தனக்கு உதவியாகவும் கோவையனூர் ஒன்றிய செயலாளராகவும் இருந்த புகழேந்திய மாவட்ட செயலாளர் ஆக்கிட்டார். இப்போ மீண்டும் அமைச்சராயிருக்காரு. ஆனா மாவட்டத்துல இவரோட உட்கட்சி அரசியல் இல்லாம இருந்திருந்தா எல்லா தொகுதிகளிலையும் ஜெயிச்சிருக்கலாம். ஆனா பாருங்க, அவர் படிச்ச படிப்பையும் அவருக்கு கிடைச்ச ஞானத்தையும்
தன்னை மீறி யாரும் விழுப்புரம் மாவட்டத்தில் வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்திட்டு வர்றாரு. தனக்கு எம்எல்ஏ சீட் வாங்கி கொடுத்த செஞ்சி ராமச்சந்திரன், தனக்கு இணையான ஆளுமையாக இருந்த ஏஜி சம்பத், அதிமுகவில் இருந்து வந்த பன்னீர்செல்வம், மாநில மாணவரணி பொறுப்பில் இருந்த பார்த்திபன்னு இவரால் அரசியல் வாழ்க்கை இழந்தவர்கள் ஏராளம். தனக்கு பின்னாடி தன்னுடைய மகனையும் உதயநிதியோட நெருக்கமாக்கி யாரையும் வளரவிடாமல் சேராரு பொன்முடி அப்படின்னு சொல்கிறாங்க உடன்பிறப்புகள். என்ன மக்களே, பேராசிரியராக இருந்த ஒருத்தரை எப்படி உயர்கல்வித்துறை அமைச்சர் ஆனார் அப்படின்ற வரலாறு ஃபுல்லாக பார்த்தீங்களா? சுருக்கமாக இந்த வரலாறுலாம் ஒரே லைனில் சொல்லணும்னா, உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி உள்குத்து அரசியல்ல கில்லாடி. இதே மாதிரி அமாவாசையாக இருந்து நாகராஜ சோழனாக வளர்ந்த யாரை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் வந்து பார்க்குறோம். நன்றி, வணக்கம். டவர் ஃபேன், பெடஸ்டல் ஃபேன், வெட் கிரைண்டர், மிக்சி, நான் ஸ்டிக் குக்கர் என வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்க நம்பிக்கையான நம்பர் ஒன் பிராண்ட் சௌபாக்யா.